ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நண்பர்களால் ஆதாயமும் எதிர்ப்புகளை அடக்கிறமா அடக்கிறதுமான ஒரு வாரமாக இருக்கும். குறிப்பாக செவ்வாய் புதன் கிழமைகளில் உங்களுக்கு வெளியிடங்கள்ல இருந்து உதவிகள் எனப்படும் சகாயங்கள் கிடைக்கும். உங்க நண்பர்கள் நீங்க கேட்காமலேயே உதவுவார்கள். அதை விட ஒரு முக்கியமான ஒரு பலனா கடன் தொந்தரவுகள், ஒரு எதிரி தொந்தரவுகள், உங்களுக்கு ஒரு பொறாமை கண்டிச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, உங்களுடைய திறமைகளை கண்டு அடுத்தவர்கள் உள்ளுக்குள் பொறுமை கொண்டு உங்களை மட்டம் தட்ட நேரம் பார்த்து கொண்டிருப்பவர்கள், இது போன்ற உங்களை வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரின்னு சொல்லுவோம். அதாவது தோளில் கை போட்டுக்கிட்டே உங்களுக்கு பின்னால் முதுகில் குத்துபவர்களே வந்து நீங்கள் ஜெயிக்கின்ற ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்ப நாட்கள்லேயே ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருந்து குருவோட குருச்சந்திர யோகத்தில் ஆரம்பிக்கிறது ஒரு மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்பு. ஆகவே இந்த வாரம் வந்து உங்களுக்கு மனக்கணக்கம் இல்லாத ஒரு எதிலும் தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். சில இளைஞர்களுக்கு வந்து எதிர்காலத்திற்கான திட்டமிடல் உங்களுக்கு இருக்கும். எதிர்காலத்திற்கு தேவையான எந்த விஷயங்கள்ல இப்போ நாம போக போகிறது, எந்த விஷயங்கள் நமக்கு பயன் கொடுக்கும், இது போன்ற விஷயங்களில் இளைஞர்கள் தெளிவாக இருப்பீங்க. உங்களுடைய எதிர்காலத்திற்கு உபயோகக்கூடிய ஒரு நபர்கள் இந்த வாரம் சந்திக்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். வாழ்க்கை துணையர் எதிர்பாலினத்தின் மூலமாகவும் சில நன்மைகள் இருக்கும். ஒரு ஆணுக்கு பெண் உறவும் பெண்ணுக்கு ஆண் உறவும் மிகச்சிறந்த ஒரு நல்ல அமைப்பில் இருக்கின்ற ஒரு வாரம் இது. ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் எதிர்காலத்திற்கான அஸ்திவாரங்கள் போன்றவைகளை திட்டமிடுகின்ற வாரமாகவும் உங்களுடைய எதிரி தொல்லைகளை நீக்கிக் கொள்கின்ற வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும்.